ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அறிவிந்த். மோட்டோரோலா கிட்டேருந்து நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் மோட்டோ ஜி 73 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது கூடவே மோட்டோ ஜி 53 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த மோட்டோ ஜி 73 ஸ்மார்ட் ஃபோன் கூட சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டோ ஜி 53 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம், எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த மோட்டோ ஜி 53 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இதுவுமே மோட்டோ ஜி 73 மாதிரியான அந்த ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைனும் இருக்குது. அதே மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் குளோபல் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, இங்கே நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். பட் என்ன பிரச்சனைனா, இது ஒரு HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கூட இதில் இல்லை, வெறும் HD+ ரெசல்யூஷனோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் இதனால் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது வெறும் 10 watts வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் 5G ப்ராசஸர் தான், அதுவும் ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 480+ அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 5G ப்ராசஸரையே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்னாப்ட்ராகன் 480+ இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இது ஸ்னாப்ட்ராகனுடைய 400 சீரீஸில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருந்தாலும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இது கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் பட்ஜெட் செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் டுவல் ரியர் கேமரா, அதுவும் மோட்டோ ஜி 73 கொடுத்த மாதிரியே 50 MP ப்ரைமரி அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த 2 MP மாதிரியான அந்த சப்போர்ட்டிவ் கேமரா சும்மா எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த கேமராலாம் இல்லாமல் ஒரு 50:8 அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல டீசென்டான கேமரா கொடுத்தது நல்ல விஷயமா இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே 8 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மொபைலில் எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 அந்த ஒரு OS-ஓட லேட்டஸ்டான OS-ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் 4GB 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜை 22,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு அங்கே குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக 22,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கெலாம் வராது. அப்படி 22,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு குப்பை தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைசிங்கை பார்க்கும்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலி அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபலி 13,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டோ ஜி 53 இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அந்த 13,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வரது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுலேயுமே மெயினாக டிஸ்பிளே வெறும் HD+ ரெசல்யூஷன் அப்படின்றதெல்லாம் எந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD பேனலாவது மினிமம் இவங்க கொடுத்துருக்கணும். இல்லைனா இதுக்கு முன்னாடி அவங்க மோட்டோ ஜி 52லாம் கூட OLED பேனல், அதாவது P OLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி P OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் HD+ ரெசல்யூஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நெகட்டிவாக எனக்கு தோணுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 120 Hz அப்படின்ற அந்த ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த P OLED இல்லைனா AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வெறும் 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இப்போலாம் 33 watts சார்ஜிங் கூட இந்த செக்மெண்ட்டில் நமக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் வெறும் 10 watts அப்படின்றது ரொம்பவே மோசம். அட்லீஸ்ட் 18 watts சார்ஜராது கொடுத்துருக்கணும். பட் இங்கே 10 watts சார்ஜர் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாற்றி இந்தியன் மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அதே ஃபீச்சரோட வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான இந்த ஃபீச்சரோட இந்த மோட்டோ ஜி 53 இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்ன பட்சத்தில் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.